எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் சவ் வச்சு ஒரு சட்னி. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் சின்னதாக ஒரு சவ் சவ் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 3, ஒரு துண்டு இஞ்சி, புளி ரவுண்டு ஒரு பிஞ்சு அளவு புளி, உப்பு தேவையான அளவு. இதை வந்து எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சவ் சவை வந்து பச்சை வாசனை போக நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். பொறுமையாக சிம்மில் வச்சு பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் பொறுமையாக. அதுக்கப்புறம் நர நரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பும் இல்லாமல் நடுத்தரமாக அரைக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க. இது எண்ணெயில் தான் வதங்கணும் பச்சை வாசனை போவேன். இந்தமாரி பொடி உங்களால் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது காய் பாதி வதங்கின உடனே இதுலேயே இந்த பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி இதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயம், இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் பச்சை வாசனை போக சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. சிம்மிலே வச்சு இது நல்லா வதக்கணும். நல்லா எல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் இது ரெடி ஆகும். பாருங்கள் இந்தமாரி நல்லா வதக்கிக்கணும். எப்படி சுருளாக எல்லாம் வதங்கிருச்சு பாருங்கள். பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இதுமாரி வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். சாச்சி பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, அதே சமயம் ரொம்ப குறக்குறன்னு அரைக்காதீங்க. அந்த திட்டமாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்குங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதில் சட்னியை சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு சுள்ளுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க. பை.